அஸ்ஸலாமு அலைக்கம். எங்களுடைய சேனல் பேர் ஆசாலி. இன்றைக்கி சேனலில் வந்து நம்ம மீன் முட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீன் வாங்கும் போது மீனில் வந்து முட்டை இருக்கும், அது வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை. குழந்தைகளுக்கு பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க, சளிக்கு நல்லா கேட்கும். நீங்கள் வந்து இதை வந்து நல்லா இப்போ கழுவிட்டு நான் வச்சுருக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் நல்லா கழுவிக்கணும். நான் பொரியல் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ வந்து மீன் முட்டை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், எண்ணெய் நல்லா காய் எடுத்துருச்சு. காஞ்சதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாயும் போட போகிறோம். பச்சை மிளகாய் போட்டாச்சு, வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வந்துட்டுருக்குது. கொஞ்சம் வந்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டுருவோம், உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டோம், அது வந்து சளிக்கு நல்லா நெஞ்சு சளி பிடிச்சிருந்தா கூட சரியாகும். இது வந்து ஒரு 3 மாத காலத்துக்கு தான் நமக்கு வந்து கிடைக்கும். சித்திரை மாதம்லேருந்து ஒரு ஆணி மாதம் வரைக்கும் தான் இது கிடைக்கும். அந்த சீசனுக்கு மட்டும்தான் இந்த முட்டை கிடைக்கும். இது வந்து முட்டை செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், நாமளும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம வந்து கழுவி வச்சுருக்க முட்டையை வந்து இப்போ சேர்த்துக்கிறதுல முட்டை நம்ம சேர்த்துட்டால் நல்லா பொறிச்சு எடுக்கணும். வச்சுருக்காங்க முட்டை வந்து மெதுவாக தான் பொரிய ஆரம்பிக்கும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், இன்னும் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது கவர்ச்சியான பொருள், அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் காரத்துக்கு அந்த உப்புக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கணும், எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வந்து நல்லா வெங்காயம் வந்து வணங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இந்த முட்டையை வந்து நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. நான் இப்போ ஆத்து மீன் கூட முட்டையை தான் செஞ்சிட்ருக்கேன், கடல் மீன் முட்டையும் செய்யலாம். இங்கே ஆத்து மீன் முட்டை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கூடுதலாக இருக்கும். நம்ம இறக்க போகையில் தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டுக்கணும். தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம முட்டை வந்து வறுக்கும் போது தேங்காயெலாம் போட மாட்டோம். இப்போ இதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மீன் முட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா மஞ்சத்தூள் போட்டதுனால நல்லா மஞ்சள் கலராக இருக்குது. பச்சை மிளகா, மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். தேங்காய் போட்டு இறக்கியிருக்கோம். இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க. எங்களோட சேனல் பேர் ஆசாலி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கம்.